சென்னை எம்ஜிஆர் ரயில் நிலையம் அருகில் முருகன் இட்லி கடை எதிரில் உள்ள எமரால்டு கட்டிடத்தில் கர்வியன் மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் என்ற உணவகம் அமைந்துள்ளது. இந்த உணவகத்தில் மிக குறைந்த விலையில் கடல் வகை உணவு வகைகளை ரசாயன கலர்கள் சுவையூட்டிகள் சேர்க்காமல் இயற்கையான முறையில் சுவையாக சமைத்த அன்லிமிட்டெட் சாப்பாட்டுடன் வழங்கி மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். அதாவது, ஒரு நபர் உணவு அருந்த உணவகத்தின் உள்ளே வந்தவுடன் அவருக்கு வெல்கம் ஜூஸ் கொடுத்து அமர வைத்து பசியுடன் வந்த நபரை மேலும் பசியை தூண்ட வைக்கும் விதமாக முதலில் நண்டு சூப் கொடுத்து அருந்தும்படி கூறுகின்றனர். மேலும் தலைவாழை இலை போட்டு வஞ்சரம் மீன் வறுவல், இறால் தொக்கு, கடமான் தொக்கு, நண்டு தொக்கு, ஆம்லெட் ஆகியவற்றுடன் சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றி தடபுடலான விருந்தை பரிமாறி அசத்துகின்றனர். இவை அனைத்தும் வேறு உணவகங்களில் தனித்தனியாக சாப்பிட்டால் 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் கர்வியன் மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் மீனவர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவை அனைத்தும் 250 ரூபாய்க்கு மட்டுமே அளித்து கடல் வகை உணவுகளின் மதிப்பை கூட்டுவதோடு அவர்களின் அன்பையும் நமக்கு பரிமாறி நமது உள்ளங்களில் நீங்கா இடத்தை பிடிக்கின்றனர். இதன் அருகாமையில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனை அரசு மருத்துவர்கள் பலர் நாள்தோறும் இங்கு உணவு அருந்துவதோடு அவர்களின் பரிந்துரையின்படி வரும் நோயாளிகளுக்கு ஏற்றாற்போல் உப்பு, காரம், எண்ணெய் குறைவாக சேர்த்து சமைத்து வழங்கப்படுகிறது. இந்த உணவகம் மெரினா கடற்கரை மற்றும் பெசன் நகர் கடற்கரை உணவகங்களை விட மிக பிரம்மாண்டமான ஏசி அறை மற்றும் கார் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகளோடு செயல்பட்டு வருகிறது. இது மட்டுமல்ல, புட்டு, பொரியல், சாம்பார், ரசம், தயிர், மோர் அடங்கிய சுத்த சைவ உணவு மற்றும் மட்டன் பிரியாணி, சிக்கன் ரைஸ் உள்ளிட்ட சைனீஸ் வகைகளும் தரமாகவும் ருசியாகவும் வழங்கி வருகின்றனர். எனவே அனைவரும் வாங்க, உணவு அருந்தி மன மகிழ்ச்சியோடு போங்க. வணக்கம், என் பேர் ரூபன். நான் வந்து இந்த எம்ப்ராய்டரி இருக்க ஒரு ஹோட்டல், அதாவது பெரியமேட்டில் இருக்க எம்ப்ராய்டர்னு ஒரு பில்டிங், அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஒன்று எடுத்துருக்கோம். ரெஸ்டாரண்ட் பேர் கெரிபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். அதாவது இங்கே நிறைய பேர் பேசினவங்க எல்லாரும் கெரிபியன் சீ ஃபுட்னால நான் அதை சொல்கிறேன் இல்லை, ஆனால் உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா கெரிபியன் சீ ஃபுட் மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட் தான் இதோட பேர். எங்களுதுல என்ன ஸ்பெஷல்ன்றது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முதல்ல நான் ஒரு ஃபிஷர்மேனு, எங்களுக்கு நாங்கள் 4-5 இடத்துக்கு நாங்கள் போவோம் நிறைய இடத்துல. அதாவது நானும் என் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த நைட்ல ஒரு அங்கங்கே போயிட்டு எங்கடா நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்ற நாங்கள்லாம் எதிர்பார்த்தது உண்டு. அங்கங்கே போகும்போது எனக்கு வந்து நான் மீன் குழம்புன்னு கொடுத்தாலும் என்னதான் எங்களுக்கு அந்த மீன் குழம்பு சாப்பிட்டாலும் அந்த ஃபீலிங் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தா பழைய மீன் எல்லாத்துலேயுமே, அந்த பழைய மீனை போட்டுட்டு அவங்க அது செய்யறது வந்து அது சாப்பிடும்போது நம்மளுடைய மீன் அதோட சுவையை நம்மளால எடுக்க முடியல. வறுத்து மீனே செஞ்சாலும் அது அந்த அளவுக்கு சரிசே யாரும் இல்லை. அவங்க வந்து சாப்பிட்றாங்க வயிற்று பசிக்காக சாப்பிட்றாங்க, யாரும் ருசிக்காக சாப்பிட்றது இல்லை அங்கே வர்றவங்க எல்லாரும். நம்ம ஏன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நானும் எங்களுடைய என்ன ஒன் ஆஃப் த பார்ட்னர் அண்ட் எனக்கு ஒன்றும் ஒரு அப்பா மாதிரி எனக்கு ரவி சார்னு, நாஞ்சல் ரவி சார்னு, அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் எடுத்து நடத்தக்கூடாது, இதோ ஆல்மோஸ்ட் இந்த 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 இங்கே இருக்க ஹோட்டல் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஒன்று சில பேர் நம்ம வந்து இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணலாம், நல்லா சுழற்சி நல்லா செஞ்சு பார்க்கலாம். ஏன் பெர்னா பீச் மட்டும்தான் இருக்கா, இங்கேயே இங்கே சென்ட்ரல் சைடே நம்ம ஒன்று உருவாக்குவோம் பிராண்டிங்க அப்படின்னு நாங்கள் இது பண்ணி தான் இங்கே ஆரம்பித்தோம். நாங்கள் எடுத்துகிட்டு வர மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாள் எங்கள் கிட்ட மேலே தாண்டவே தாண்டாது. இங்கே நாங்கள் எடுத்துகிட்டு வர 2 மீன் தான், ஒன்று வஞ்சிரம், ஒன்று வந்து டியூனா, இது 2 மீன் தான் வந்து எங்கள்கிட்ட வந்து அதிகமாக வரக்கு. இந்த ஃபிஷ்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வஞ்சிரம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எல்லாருமே விற்கிற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 500, 600, 400, 100 ரூபாய்க்கு கூட தராங்க, ஆனால் எல்லாமே ஒரிஜினல் மீனே கிடையாது. 5-star ஹோட்டலில் மட்டும்தான் வஞ்சிரோட டியூனாவும் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% ஒரிஜினல் ஃபிஷ் கொடுக்குறாங்கன்ட்டு சொல்லுவாங்க. பட் மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் கட் பண்ணி உங்களுக்கு வஞ்சிரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரியல் வஞ்சிரோட ஒரு ரியல் டேஸ்ட் எங்கே உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் ரியாலிட்டி என்னன்றதை காட்டுறோம். எங்களோட மீன்ஸில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கெரபியனோட இதில் ஃபிஷ் மீல்னு நாங்கள் ஒன்று இப்போ தந்துட்ருக்கோம். இந்த ஃபிஷ் மீலில் எங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீன் குழம்பு, எறா தொக்கு,
நண்டு தொக்கு, கடமா தொக்கு, ஒரு மீன் வறுவல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டை வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடா வயிற்றுல சாப்பாடு வரும்னு எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆனா எவ்வளவு உங்களுக்கு தோணுதோ அவ்வளவு சாப்பிட்டுக்கலாம், அங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா? இதுல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு நண்டு சூப் ஒண்ணு கொடுத்துருவாங்க இங்க உங்களுக்கு. இது வந்து நாங்க ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு, நீங்க எங்கேயுமே எதிர்பார்க்காத அளவுக்கு கம்மியான விலையில நாங்க உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எங்கள்கிட்ட பெஸ்டாவே இருக்கும் எப்பவுமே. அதுக்கப்புறம் பிரியாணி, சிக்கன் பிரியாணியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் சைட்ல அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணி தர்றது நாங்க தான். மட்டன் பிரியாணியும் அன்லிமிட்டடா இங்க தான் தரோம். அதுக்கப்புறம் இங்க நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷஸ் என்ன பெஸ்டா பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா, நாங்க நிறைய பேர் பண்ணாதது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நாங்க வெரைட்டி வைஸ் தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கரீபியன் சீ கிரேவி ஒன்று பண்றோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரீபியன்ல வந்து ஃப்ரைட் சிக்கன் கிரேவி ஒன்று பண்றோம், அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ்னு ஒரு ஃப்ரைட் ரைஸ், அது ரொம்ப அதிகமா அந்த வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல மேல முட்டையை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி அது கேக் மாதிரி நாங்க பண்ணி அதுக்கு மேல ஒரு கிரேவியை வச்சு அதுலயும் அந்த கிரேவிலயும் ஒரு சிக்கன் கிரேவியா போட்டு நாங்க தருவோம். இது மூணு விதமா வர்றதுனால ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ட்டு நாங்க வச்சிருக்கோம். இதுவும் கரீபியன் சைட்ல நாங்க டிஃப்ரெண்டா பண்ணுவோம் அதையும். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா நாங்க புது புதுசா நிறைய எடுத்துட்டு வரோம். எனக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. வாங்க எங்ககிட்ட வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தா எங்க கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களுக்காக கண்டிப்பா அந்த மெனுவை நாங்க சேஞ்ச் பண்ணி கண்டிப்பா நாங்க பெஸ்டா உங்களுக்கு பண்ணி தருவோம்ட்டு எங்களுக்கு அறிந்ததுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் ரூபேஷ்குமார். இன்று காலை எங்களுடைய மீனவ சமுதாயத்திற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கரீபியன் சீ ஃபுட்ஸ், அதாவது எமரால்டு ஹோட்டலில் உள்ள கரீபியன் சீ ஃபுட்ஸ் உணவகத்துல எங்களுடைய நிகழ்ச்சிக்காக உணவு ஏற்பாடு செய்திருந்தோம். மிக அருமையான உணவு எங்களுக்கு. மதிய உணவு என்பது நாங்க மீன் உணவு, அதாவது மீன், எறா தொக்கு, மீன் வறுவல், கடமை தொக்கு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம், இப்படி அறுசுவையான ஒரு உணவு மிக குறைந்த விலையில் எங்களுக்கு பரிமாறப்பட்டது. இந்த ஹோட்டலில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக எங்களை கவனித்துக் கொண்டார்கள். அதாவது எங்க வீட்டுக்குள்ள வந்து நாங்க சாப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வை இந்த உணவகம், கரீபியன் சீ ஃபுட்ன்ற இந்த உணவகம் எங்களுக்கு வழங்கியது. அதாவது எங்களுடைய வயிறு கெடாம, நீங்க மற்ற ஹோட்டலுக்கெல்லாம் போனா ஒரு மாதிரி எங்களுக்கு வயிறு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஆனா இங்க நாங்க சாப்பிட்டது இன்னைக்கு எங்களுக்கு மனசு வயிறு திருப்தியாகவும் மனது திருப்தியாகவும், அதாவது நாங்க கொடுத்த காசுக்கு நாங்க கொடுத்த பணத்துக்கு மிக அருமையான சுவையான உணவை இந்த ஹோட்டல் நிர்வாகம் எங்களுக்கு வழங்கியது. அதே மாதிரி வெளியில இருக்கிறவங்களுடைய சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், உங்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்க குழந்தைகளோட பிறந்தநாள் நிகழ்ச்சி, இது மாதிரி நிகழ்ச்சிகளை இந்த ஹோட்டல்ல நடத்துங்க. மிக குறைந்த விலையில உங்களுக்கு உணவு இந்த ஹோட்டல்ல தயார் செய்து கொடுக்கப்படும். எனவே இந்த ஹோட்டல் மிக மிக நன்றான ஒரு சத்தான உணவை இந்த உணவகம் கொடுக்கறாங்க. தயவுசெய்து இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் சென்னையை சேர்ந்த மயிலாப்பூர் நொச்சுக்குப்பம் பகுதியை சேர்ந்தவன். மயிலாப்பூர்ல இருந்து தான் வரோம். இங்க வந்தது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து, தூத்துக்குடியில இருந்து, திருநெல்வேலியில இருந்து, திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இப்படி எங்களுடைய கூட்டம் என்பது இன்னைக்கு நடந்த எங்களோட கூட்டத்துல குறைந்தது தமிழ்நாட்டின் 14 கடற்கரை மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தோம். எங்களுடைய நாங்களே ஒரு மீனவர் தான். இந்த ஹோட்டல்ல வழங்கப்பட்ட மீன்கள் அனைத்தும் மிக சுத்தமாக, ஃப்ரெஷ்ஷாக, ஹைஜீனிக்காக நல்ல முறையில் தயார் செய்யப்பட்டு மிக சுவையான மீன்களை கொடுத்தாங்க. எறா கொடுத்தாங்க, கடமை கொடுத்தாங்க, நண்டு கொடுத்தாங்க, மிக அருமையான உணவு, அதுவும் குறைந்த விலையில கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா குறைஞ்சது இவ்வளவு வெரைட்டியை சாப்பிடணும், நீங்க குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 500 ரூபாவது செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாம மிக குறைந்த விலையில் ஒரு 250 ரூபா விலையில எங்களுக்கு இந்த உணவு இங்கே பரிமாறப்பட்டது. மிக நல்லா இருந்தது, ஹைஜீனிக்கா இருந்தது, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உணவு மீன் வந்து கெட்டு போயிருந்தா சாப்பிட முடியாது. ஆனா இங்க வழங்கப்பட்ட மீன் மிக மிக சுத்தமான ஃப்ரெஷ்ஷான மீனை கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி.